இலங்கையில் இருந்து மேலும் 5 பேர் அகதிகளாக ராமேஸ்வரம் வந்தடைந்தனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார வீழ்ச்சியால் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பில் ஏற்றமடைந்துள்ளது. இதன் காரணமாக இலங்கை தமிழர்கள் 75 பேர் அங்கிருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக வந்து மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி, தயாளன், லதா மற்றும் அவரது 6 வயது மகள் தன்ஷிகா, 2 மாத கைக்குழந்தை தக்ஷரா என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 இலங்கை தமிழர்கள் பைப்பர் படகு மூலம் ராமேஸ்வரம் அடுத்த செராங்கோட்டை கடற்கரையில் வந்து இறங்கினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராமேஸ்வரம் மரைன் போலீசார் இலங்கை தமிழர்களை மீட்டு மண்டபம் மரைன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு வட்டார அதிகாரிகளின் விசாரணைக்கு பின் இலங்கை தமிழர்கள் 5 பேரும் மண்டபம் அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.